ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொர்பா சமையல் இன்றைக்கி சொர்பா சமையலில் ரொம்ப ஒரு டேஸ்டியான பாதுசா தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அதே மாதிரி டேஸ்டில் இருக்கும் இதில் நம்ம மைதாவோ டால்டாவோ எதுவுமே யூஸ் பண்ணல ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சரும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் பேக்கரியில் வாங்குகிற அதே ஸ்டைலில் இருக்கும் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த பாதுசாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவாக இருக்கலாம் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிச்ச தயிர்னா சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்படின்னா உதிரி உதிரியாமல் கலந்து விட்டுக்கணும் அதை தண்ணி சேர்க்க முன்னாடி நல்லா மாவுல்லாம் இப்படி பூ பூவாக உதுத்து விடணும் இந்த மாதிரி உதுத்து விடுறப்போ லேயர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம பூரி மாவுல்லாம் எப்படி பிசைவோம் அதை விட கொஞ்சம் திக்காக பிசையணும் அதனால் மாவு தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறோம் பேக்கிங் பவுடர் சேர்க்குறப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர் வந்து கரெக்டாக கிடைக்கும் பேக்கிங் சோடா நம்ம சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை கிடைக்கும் அதனால் பேக்கிங் சோடா வேணாம் பேக்கிங் பவுடரே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறுறப்போ இன்னும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது நம்ம சக்கரை பாகு செஞ்சுக்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மாவு எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுலேயே எடுத்துக்கலாம் எல்லாமே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு லீஃப் வந்து குங்குமப்பூ சேர்க்குறேன் இது சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு விற்பனை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தோன்னே நம்மளுக்கு இந்த பிசு பிசுப்பு தன்மை கிடைக்கும் கம்பி பதத்துக்கு முந்தினத்தன்மை இந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விட்டோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பதம் கிடைக்கும் இப்போ இதை மூடிட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறிருக்கு பாருங்கள் தொட்டு பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லேயராக வரணும் இதான் மாவு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம சப்பாத்தி மாவு விட சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டினோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு விரிசலும் கிடைக்க இல்லாமல் நல்லா வரும் இந்த மாவு வந்து இந்த மாதிரி வரும் இப்போ நடுவில் ஆள்காட்டி வரலால் லைட்டாக ஒரு அந்த பக்கமாக ஓட்ட போகாத அளவுக்கு லைட்டாக மட்டும் அமுத்தி விட்டுக்கலாம் சின்னதாக ஒரு குழி மாதிரி போட்டுக்கலாம் மாவு வந்து இதே மாதிரி நல்லா கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் அழுத்தி உருட்டணும் ஏன்னா நம்ம மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பிரசஞ்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஊருட்டோன்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இது மாதிரி நல்லா கிடைக்கும் இது மாதிரி நம்ம பாதுசாக்கெல்லாம் எப்படி நடுவில் ஒரு ஓட்டமாக இருக்கும்ல குழி மாதிரி அது மாதிரி போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் நல்லா பொஃப்னு வரும் அதுவும் இல்லாமல் பாகில் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் உப்புலாகும் அதனால கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் குறைவான தீயில் வச்சுட்டு ரொம்ப வந்து கொதிச்சிடக்கூடாது குறைவான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஹீட் பண்ணால் உங்களுக்கு இந்த பாதுசாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம குலோப்ஜாமுக்கெல்லாம் எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு ஹீட்டில் தான் எதுவும் இருக்கணும் பாருங்கள் இப்போ தான் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தட்டுது எண்ணெய் வந்து ரொம்ப குறைவான தீயில வச்சு சூடு பண்ணணும் நம்ம நிறைய ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணோன்னா நம்மளுக்கு பாதுசா வந்து ஒரு மாதிரி வெளியில் நல்லா மொறு மொறுணும் உள்ளே ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பாருங்கள் இப்போது ஒரு அந்த மாதிரி ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமும் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம பாதுஷா போட்டதுக்கப்புறமும் தீ வந்து குறைவான தீலையே தான் வச்சுக்கணும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பிக்கணும் பாதுசா போட்ட உடனே நம்ம கரண்டி போட வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மேலே சுற்றி வந்தோடனே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ட்ரெச்சர்லேயே கிடைக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி இதை எடுத்துடலாம் நம்மளுக்கு பாதுஷா கடையில் வாங்குகிற அதே ஸ்ட்ரெச்சரில் லேயர் லேயராக கிடைக்கி இதை வந்து நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்குறப்போ தான் நம்மளுக்கு இந்த லேயர் கிடைக்கும் பேக்கிங் சோடா சேர்க்குறப்போ நம்மளுக்கு கிடைக்காது நம்ம எடுத்த உடனே அப்படியே சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம் சக்கரை பாகு சூடு ஆறி போச்சுன்னா லைட்டாக நீங்கள் வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சக்கரை பாகில் இந்த பாதுஷா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் உங்களுக்கு வந்து நல்லா பாகெல்லாம் இறங்கியிருக்கும் சக்கரை பாகு நம்மளுக்கு அதே மாதிரி கம்பி பதத்துக்கு வந்துடக்கூடாது கம்பி பதத்துக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து பாகு இறங்காமல் இருக்கும் பாருங்கள் நல்ல லேயர் தெரியுது அதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சாலே போதும் நல்லா வந்து சக்கரை பாக இறங்கி இருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுக்கு மேலே நீங்கள் நட்ஸ் ஏதாவது தூவி கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி மைதா டால்டா எதுவும் சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவில் ரொம்ப நல்ல டேஸ்ட்டான நல்ல ஜூஸியான பாதுஷா வந்து கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா மாவு ஊற வைக்கிற டைம் தான் நீங்கள் அதிகமான மாவு எடுத்துக்கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்டில் வந்து நம்மளே இதை கூட செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மொதல் நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் இன்ஸ்டா ஃபுட் கார்னர்னு ஒரு சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் அதுலேயும் நான் வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட் நிறைய போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட லிங்க்கும் நான் தரேன் இந்த பாதுசாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ